தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி மன்னார்குடியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற மாண்புகளையும் மரபுகளையும் மீறிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெரியார் சிலை முன்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆளுநருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநரின் நடவடிக்கை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அவரை ஒன்றிய அரசு உடன் திரும்பப் பெற வேண்டும், இல்லையெனில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு ஆளுநர் தமிழகம் என்று மாற்ற வேண்டும் என்று இணையில் அவருடைய அறிக்கை அவருடைய உரை இருந்து கொண்டிருந்தது. எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஆட்சியிலே தமிழ்நாடு என்று அன்றிலிருந்து இன்று வரை அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு என்பதை மாற்றுவதற்கு ஒருபொழுதும் காங்கிரஸ் பேரியக்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏனென்றால் தமிழ்நாடு என்று தமிழகத்திலே முதல் முதல்ல பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய ஆட்சியிலே ஒப்பற்ற ஆட்சியிலே தமிழ்நாடு என்று சொல்லி அன்றிலிருந்து இன்றைய வரை நாம் தமிழ்நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை மாற்றுவதற்கு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள், அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் உடனடியாக ஆளுநரை தமிழகத்திலிருந்து விடுவிக்கல் என்றால் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.